ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான விரும்பிய வெறும் ரெண்டே பொருளை வச்சு எப்படி சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது நாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே இந்த ஐஸ்கிரீமை செய்யலாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் லிட்ரு பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பாலை நல்லா வத்த காய்ச்சிட்டு ஆற வச்சுக்கோங்க. பிரிட்டானியா மாரி 10 மாரி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு எடுத்துருக்கிறது மாரி. நம்ம எடுத்து வச்சுருக்க மாரியெல்லாம் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. உடச்ச மாரியெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்ச பாலில் உடச்ச மாரியை அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரோட வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 4 நிமிஷம் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெட்டராக பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை வந்து பிளாஸ்டிக் பேப்பர் கப்போ எடுத்துக்கலாம். அதில் ஐஸ்கிரீமை ஊற்றிட்டு அது மேலே பாதாம் பருப்பை தூவிட்டுருங்க. 6 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே ஐஸ்கிரீமை ஒரு 3 or 4 minutes வந்து வச்சுருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.